ஹலோ, வெல்கம் டு வேதியியல் வகுப்பறை. இந்த வீடியோவில் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் டாபிக் வந்து ஒரு ப்ராப்ளம் பேஸ்டு கொஷின்னு ஐஐடி ஜாம் 2024 கொஷின் பேப்பர்லேருந்து எடுத்திருக்கோம். அதை யூஸ் பண்ணி ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் பேஸ் பண்ண கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ கொஷினை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். த ரேஷியோ ஆஃப் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர்ஸ் ஆஃப் ஆக்வஸ் சொல்யூஷன்ஸ் ஆஃப் 0.01 மோலார் பேரியம் குளோரைட் 2.005 molar NaCl is given. Both compounds dissociate completely in water. A, B, C, D. So, இங்க என்ன கொடுத்திருக்குன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் அயோனிக் சப்ஸ்டன்சஸோட கான்சன்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருக்கு. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ரெண்டு காம்பவுண்டோட ரேஷியோ ஆஃப் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் என்ன ப்ரொபோர்ஷனில் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா த காம்பவுண்ட்ஸ் டிசோசியேட் கம்ப்ளீட்லி இன் வாட்டர். ஸோ நம்ம வந்து இது வந்து அப்சல்யூட்டாக டிசோசியேட் ஆகிடும், அயானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து அப்சல்யூட்டாக டிசோசியேட் ஆகிடும்ன்றது நமக்கு இந்த கொஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கொஷனை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஸ்மோட்டிக் ப்ரெஷரோட ஃபார்முலாஸும் மற்ற டீட்டெயில்ஸ் ரிகார்டிங் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷரும் நம்ம பார்க்கலாம். ஸோ டெஃபினேஷனில் நமக்கு தெரியும் நாலு காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸில் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் ஒரு இம்பார்ட்டண்ட்டான காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதோட நொட்டேஷன் வந்து பை. பை இஸ் ஈக்குவல் டு ஐசிஆர்டின்னு சொல்லுவாங்க. ஐ வந்து பேண்ட் ஆஃப் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. சி வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி அயோனிக் ஸ்பீஷீஸ் அல்ல மாலிக்யூல். இது வந்து நமக்கு தெரியும் கான்சன்ட்ரேஷன் எப்படி வேணாலும் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கலாம். மொலாரிட்டியில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கலாம், கிராம்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கலாம். எப்படி கேட்டிருக்கோ அதை பொறுத்து நம்ம இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்மை யூஸ் பண்ணலாம். இந்த ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் ப்ராப்ளமில் பாப்புலராக கேட்குற விஷயம் என்னென்னா கான்சன்ட்ரேஷன் டேர்ம் ப்ரெஷர் கொடுத்து கான்சன்ட்ரேஷன் டேர்ம் கேட்பாங்க, அல்ல ப்ரெஷர் கொடுத்துட்டு ஐ ஃபேக்டர் கேட்பாங்க. ஆர்என்டி நமக்கு தெரியும், யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் டெம்பரேச்சர். இது ரெண்டும் கான்ஸ்டன்டான டேர்ம்ஸ் இது ரெண்டும். ஸோ இந்த ரெண்டு டேர்ம் நமக்கு பெருசாக வேரியபிளாக இருக்காது. ஆனால் ஐ அண்ட் சி வந்து நம்ம எடுக்கிற மாலிக்யூலை பொறுத்து மாறும். ஸோ இது இந்த ரெண்டு டீட்டெயிலை நல்ல காமனாக நம்மளோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் பேஸ் பண்ணி க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க. ஸோ நான் அதனால தான் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்னா என்ன, அதோட எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் என்ன, அதெல்லாம் இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணல. நம்ம இந்த ஃபார்முலாவை வச்சு இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் தான் நிறைய கேட்பாங்க இந்த பர்டிகுலர் யூனிட்ல. அதனால நம்ம இந்த கொஷின் ஒரு ப்ராப்ளம் பேஸ்ட் கொஷினாக இருக்கிறதுனால அந்த ப்ராப்ளம் ஒட்டியே நம்ம இந்த பர்டிகுலர் வீடியோவை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வேண்ட் ஆஃப் ஃபேக்டர் ஐனா என்னன்னு பார்க்கலாம். வேண்ட் ஆஃப் ஃபேக்டர் இஸ் த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஈச் சொல்யூட் ஃபார்முலா யூனிட் பிரேக்ஸ் அப்பான் இன் டூ வென் இட் டிசால்வ்ஸ். அதாவது நம்ம எல்லா ஸ்பீஷீஸும் அயானிக்காக இருந்தால் நமக்கு தெரியும் வாட்டரில் அது வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் அயான்ஸாக ஸ்பிளிட் அப் ஆகும். ஸோ எத்தனை ப்ளஸ் எத்தனை மைனஸ் அயான் ஸ்பிளிட் அப் ஆகுது பொறுத்து நம்ம வேண்ட் ஆஃப் ஃபேக்டர் மாறும். ஸோ இப்போ இங்கே சோடியம் குளோரைடை பொறுத்த வரைக்கும் சொல்யூஷனில் என்ஏ ப்ளஸ் சிஎல் மைனஸாக பிரியும். ஸோ அதனால் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால வேண்ட் ஆஃப் ஃபேக்டரோட வேல்யூ 2. ஸோ ரெண்டு அயானிக் ஸ்பீஷீஸ் உருவாகிறதுன்றதுனால வேண்ட் ஆஃப் ஃபேக்டர் இஸ் 2. இப்போ கேபிஆர்லேயும் அதே மாதிரி தான், கே ப்ளஸ் பிஆர் மைனஸ். ஸோ ஒரு கே ஒரு பிஆர் மைனஸ், அதனால 2. லித்தியம் நைட்ரேட் அது வந்து எல்ஐ நமக்கு தெரியும் ப்ளஸ், நைட்ரேட் ஒரு தனி ஸ்பீஷீஸ் விச் இஸ் மைனஸ், HNO3, ஹெச்க்கு பதிலாக எல்ஐ ப்ளஸ். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கேஸ்லேயும் ரெண்டு அயானிக் ஸ்பீஷீஸ் தான், NO3 ஃபர்தராக ஸ்பிளிட் ஆகாது, NO3 மைனஸாக தான் இருக்கும், அதனால தான் இந்த வேல்யூ 2. கால்சியம் குளோரைடு வந்து நமக்கு தெரியும் கால்சியம் 2+ அயான், குளோரின் மைனஸ் அயான். ஸோ இங்கே ரெண்டு குளோரின் யூஸ் ஆகுது, அதனால மொத்தமாக ஒரு கால்சியம் ரெண்டு குளோரின் இருக்கிறதுனால வேண்ட் ஆஃப் ஃபேக்டர் ஆஃப் கால்சியம் குளோரைடு வந்து 3. இதுதான் நம்ம சொல்கிறது, அதாவது இந்த அயானிக் ஸ்பீஷீஸ் சொல்யூஷனில் டிசால்வ் பண்ணும்போது எந்த மாதிரி அயான்ஸாக பிரியுது, எத்தனை அயான்ஸாக பிரியுது, அத்தனை அயான்ஸ் தான் அதோட வேண்ட் ஆஃப் ஃபேக்டர் ஐடியல் கண்டிஷனில். அஸ்யூமிங் இவங்க எக்ஸாக்டாக பிரிஞ்சுட்டாங்க, வேறு எந்த கோவலன்ஸையும் இல்லை, அது அஸ்யூம் பண்ணும்போது இதுதான் ஆன்சர். அதே மாதிரி இந்த மெக்னீஷியம்
மாலிக்யூல் மெக்னீஷியம் அசிட்டேட் கொடுத்துருக்கு. ஸோ எம்ஜி அகேன் டூ பிளஸ், இங்கே சி டூ ஹெச் த்ரீன்றது சிஹெச் த்ரீ சிஓஓ டுவைஸ் இல்லையா. ஸோ சிஓஓ மைனஸ், ரெண்டு சிஓஓ மைனஸ் தான் மெக்னீஷியம்க்கு நீடடு, அதனால மொத்த ஸ்பீஷீஸ் வந்து த்ரீ, ஒன் பிளஸ் டூ த்ரீ. எஃப்இசிஎல் த்ரீயும் பார்க்கும்போது நமக்கு எஃப்இ நமக்கு தெரியும், இந்த கேஸில் வந்து எஃப்இ த்ரீ பிளஸ் அயான் ஆக்சிடேஷன் நம்பரில் நமக்கு தெரிய வரும். அதே மாதிரி த்ரீ குளோரின் ஆட்டம்ஸ் ஸோ குளோரைட் அயான்ஸ், ஸோ இங்கே வந்து ஒன் பிளஸ் த்ரீ, ஸோ அதனால் அதோட வேண்ட் ஆஃப் ஃபேக்டர் வந்து ஃபோர். அதே மாதிரி அலுமினியம் சல்ஃபேட், அலுமினியம் சல்ஃபேட்டில் நமக்கு தெரியும் ஏஎல் த்ரீ பிளஸ், சல்ஃபேட் வந்து எஸ்ஓ ஃபோர் டு த பவர் டூ மைனஸ். எப்போதுமே இந்த மாதிரியான காம்பவுண்ட் அயானிக் ஸ்பீஷீஸ் இருக்கும்போது நம்ம அதோட ரெஸ்பெக்டிவ் ஆசிடை நினச்சிக்கணும், ஹெச் டூ எஸ்ஓ ஃபோர், அதே மாதிரி இங்கே ஹெச்என்ஓ த்ரீ. ஸோ அதுக்கான கவுண்டர் அயான்ஸ் எத்தனைன்றது நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இங்கே சல்ஃபேட் அயானோட கவுண்டர் அயான் வந்து ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம், ஸோ அதனால தான் எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸ். ஸோ மொத்தமாக இங்கே பார்க்கும்போது ஏஎல் டூ எஸ்ஓ ஃபோர் த்ரீ மைனஸ். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை, நம்ம இந்த நம்பரை ஆட் பண்ணாலே போதும், ரெண்டு ஏஎல் டூ மூணு எஸ்ஓ ஃபோர், ஸோ மொத்தம் ஃபைவ். ஸோ இதுதான் வேண்ட் ஆஃப் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான முறை. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட எல்லா ப்ராப்ளம்ஸும் இருக்கும். ஸோ நம்மளோட எப்போல்லாம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் கொஸ்டின் இருக்கோ அங்கே வேண்ட் ஆஃப் ஃபேக்டர் ஐ கொடுத்துருப்பாங்க. இந்த வேண்ட் ஆஃப் ஃபேக்டர் ஐ வந்து ஐடியல் கண்டிஷன் அவங்க அசியூம் பண்ண சொல்லிட்டாங்கனாலே நம்ம வந்து அந்த அயானிக் ஸ்பீஷிஸ் எத்தனையா டிசோசியேட் ஆயிருக்கு, எத்தனை ஃபார்ம் பண்ணுது பார்த்துட்டு அந்த ஐ ஃபேக்டரை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படிதான் இந்த க்வெஸ்சன்லையும் நம்ம வேண்ட் ஆஃப் ஃபேக்டர் ஐ என்னன்னு கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ இந்த க்வெஸ்சனில் நம்ம பார்த்தோம்னா சோடியம் குளோரைடு ஒரு அயானாக இருந்தது, பேரியம் குளோரைடு இன்னொரு அயானாக இருக்கு. ஸோ நம்ம பார்க்கலாம் எப்படி பேரியம் குளோரைடோட ஐ வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ மறுபடியும் க்வெஸ்சன் நம்ம ஞாபகத்துக்காக போட்டிருக்கேன். ஸோ இங்கே பேரியம் குளோரைடு இருக்கு, சோடியம் குளோரைடு இருக்கு. ஸோ நமக்கு ஒரு ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஃபார்முலாவை பேரியம் குளோரைடுக்குன்னு ரெப்ரசன்டேஷன் போட்டிருக்கேன் தனியாக, சோடியம் குளோரைடுக்குன்னு ரெப்ரசன்டேஷன் தனியாக போட்டிருக்கேன். ஏன்னா இந்த பர்டிகுலர் க்வெஸ்சனில் ரேஷியோ ஆஃப் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்ஸ் ஆஃப் ஆக்வஸ் சொல்யூஷன்ஸ் ஆஃப் பேரியம் குளோரைடு அண்ட் சோடியம் குளோரைடு சொல்லியிருக்காங்க. அதாவது பேரியம் குளோரைடோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரையும் சோடியம் குளோரைடோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரையும் ரேஷியோவாக எடுத்தால் எந்த ரேஷியோவில் ஆன்சர் வரும்ன்றது தான் கேள்வி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஈச் கேஸ்க்கு ஐ வேல்யூவும் சி வேல்யூவும் தெரிஞ்சுக்கிச்சுன்னா நம்ம ரேஷியோ போட்டுக்கலாம், ஏன்னா ஆர் அண்ட் டி காமன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வேண்ட் ஆஃப் ஃபேக்டர் ஆஃப் பேரியம் குளோரைடு. நான் சொன்ன மாதிரி பேரியம் டூ பிளஸ் அயான், ஸோ ஒரு பேரியம்க்கு ரெண்டு குளோரைடு அயான்ஸ் தேவை. ஸோ மொத்தம் வேண்ட் ஆஃப் ஃபேக்டர் பேரியம் குளோரைடுக்கு மூணு, சோடியம் குளோரைடுக்கு நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒன்று. அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் இங்கே கொடுத்துருக்கு, பேரியம் குளோரைடோட கான்சன்ட்ரேஷன் 0.01 எம், சோடியம் குளோரைடுது 0.005 எம். ஸோ இந்த ஐ வேல்யூவும் நமக்கு இருக்குது, சி வேல்யூ இருக்குது, ஆர் அண்ட் டி கான்ஸ்டன்ட், ஏன்னா ரெண்டுமே கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ். ஸோ நம்ம இதோட ரேஷியோ எடுக்கும்போது இந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஐ ஆஃப் பேரியம் குளோரைடு இஸ் 3, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பேரியம் குளோரைடு இஸ் 0.01 இன்டூ ஆர்டி. அதே மாதிரி என்ஏசிஎல் வந்து 2 இன்டூ 0.05 இன்டூ ஆர்டி. ஸோ இந்த ரேஷியோ நம்ம பார்க்கும்போது நம்ம ஈஸியாக நமக்கு தெரியும் இந்த ரெண்டு ஆர்டியும் கேன்சல் ஆகிடும். ஸோ 2 இன்டூ 0.01 என்ன ஆகிடும், 3 இன்டூ 0.01 டிவைடட் பை 2 இன்டூ 0.005 இஸ் நத்திங் பட் 0.01. ஸோ 0.01 0.01 கேன்சல் ஆகிடும், விச் இஸ் ஈக்குவல் டு 3/1, விச் இஸ் நத்திங் பட் 3:1. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் க்வெஸ்சனில் கிவன் ஆன்சர் வந்து 3:1. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து ஏ, அவ்வளோதான். ஸோ வெரி குவிக்லி வி கேன் டூ. இது வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால இவ்வளோ நாழி ஆகுது. இதே நீங்கள் வந்து டைரெக்டாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஐ வேல்யூவையும் கான்சன்ட்ரேஷனையும் மல்டிப்ளை பண்ணி இந்த ஸ்டெப்பை சிம்பிளாக ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே செஞ்சு லெஸ் தென் 30 செகண்ட்லேயே இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட், தேங்க்யூ. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் வீடியோஸ் அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் நாங்கள் ஏற்கனவே போட்டிருக்கோம், அந்த வீடியோஸை பார்த்து பயனடைங்க. Thank you so much.